ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து லினக்ஸ் ப்ராசஸ் அப்புறம் பிஎஸ் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ப்ராசஸ் க்ரியேஷன் வந்து எப்படி ஆகுது, ப்ராசஸோடைய ஸ்டேட்ஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ணோம், அப்புறம் நைஸ் அண்ட் கில்லை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அதாவது ஒரு ப்ரோக்ராமோ ப்ராசஸோ ஒன்று அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக இதை நான் பைத்தன் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராமோ ப்ராசஸும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய். ஸோ எப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய்ன்னு. ஸோ இத்தனை வந்து எக்ஸிக்யூட்டிவெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பைத்தன் கோட் இருந்து அத்தனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒய். ஸோ எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இத்தனை வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூஷனில் இல்லைன்னா அதை வந்து ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை அடிப்படையை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கரண்ட்லி எக்ஸிக்யூட் ஆகலை, இது வந்து டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இத்தான் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து எப்போ இதை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தனுக்கு இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் ஹலோ வேர்ல்ட் டாட் பிஒயை வந்து. ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு கொண்டு வந்து சிபியு வந்து அலோகேட் ஆகும் அதுக்கு. ஸோ சிபியு வந்து பைத்தனை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இருந்து தான் நம்ம வந்து இதை வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தான் டிஃப்ரென்ஸ் ப்ரோக்ராம்க்கு ப்ராசஸ்க்கு. ஸோ ப்ராசஸ்னால் என்ன, பேரண்ட் அண்ட் சைல்டு ப்ராசஸ்னால் என்ன, ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போடலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து பேஷ் அந்த ஷெல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேஷ் ஷெல் வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அது வந்து நம்ம பிஎஸ் கமாண்டை வச்சு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா பேஷ், அப்புறம் பிஎஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ் ரன் இருக்குது அப்படின்னு பிஎஸ் கமாண்டை வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பிஎஸ் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேஷ் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே என்னுடைய ஷெல் வந்து பேஷ் ஷெல். ஸோ பேஷ் வந்து இப்போ வந்து பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் கரண்ட்லி இந்த பர்டிகுலர் டெர்மினலுக்கு. ஸோ இந்த பேஷுக்குள்ளே நான் வந்து பிஎஸ் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ பிஎஸ் வந்து பேஷ்குள்ளே ரன் பண்ணதால் இது வந்து சைல்டு ப்ராசஸ் ஆகிடும். ஸோ பிஎஸ் வந்து பேஷுக்கு சைல்டு ப்ராசஸ், ஸோ பேஷ் வந்து பிஎஸ்க்கு பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து பிஎஸ் -F அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்னா, ஃபுல் லிஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ப்ராசஸ் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ பிஎஸ் -F க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் பிஎஸ்க்கு அவ்வளோ ஒன்றும் டீட்டெயில்டு அவுட்புட் இல்லை, ஆனால் பிஎஸ் -F ஆப்ஷனுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டு அவுட்புட் இருக்குது, அதாவது எந்த டிடிஓயில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதோடைய பிஐடி அப்புறம் பிபிஐடி. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம், அதாவது இந்த பிஎஸ் கமாண்ட். ஸோ பிஎஸ்னா ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பிஎஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஎஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா யூஐடி. யூஐடினா எந்த யூசர் வந்து கரண்ட்லி இந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணியிருக்கான். ஸோ கரண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷ் வந்து சைபர் பிளாக் ஹோல் யூசர் தான், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் கமாண்டும் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சைபர் பிளாக் ஹோலால் ரன் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் யூஐடி வந்து சைபர் பிளாக் ஹோல். ஸோ எவ்ரி ப்ராசஸ்க்கு எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து பிஐடின்னு சொல்லுவோம், அதாவது ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் ஆர் ப்ராசஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ப்ராசஸ்க்கும் பிஐடி நம்பர் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு பிபிஐடி இருக்கும். பிபிஐடினா பேரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஸோ எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு பேரண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்க்கு வந்து பேஷ் பேரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஸோடைய பிஐடி வந்து 8449, ஆனால் இதோடைய பிபிஐடி பார்த்தீங்கன்னா 3393. ஸோ இந்த 3393 வந்து பேஷோடைய பிஐடி. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓகே பிஎஸ் வந்து பேஷோடைய சைல்டு ப்ராசஸ்ஸு, இல்லைனா பேஷ் வந்து இந்த பர்டிகுலர் பிஎஸ் ப்ராசஸோடைய பேரண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஎஸ் எஃப் ஆப்ஷன். ஸோ இந்த எஃப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ரன்னு இருக்குது உங்கள் சிஸ்டமில் எல்லாமே ஒரு ட்ரீ வியூவில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டெர்மினல் வந்து டெர்மினேட்டர் அப்படின்ற அப்ளிகேஷன்.
ஸோ இந்த டெர்மினேட்டர் வந்து இங்கே வந்து ரன்னு இருக்கு. ஸோ யூசர் பின் டெர்மினேட்டர், ஆனால் இதை வந்து பைத்தன் வந்து இன்வோக் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டெர்மினேட்டர் வந்து பைத்தனை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெர்மினேட்டர் வந்து ஓப்பன் பண்ண உடனே என்ன ப்ராசஸ் ரன்னே இருக்காராம், பின் பேஷ் வந்து ரன்னே இருக்குது. ஏன்னா இந்த டெர்மினேட்டர் ஓப்பன் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் வந்து பேஷ் ப்ராம்ப்ட்டு. ஸோ அதனால் பின் பேஷு. அது மட்டும் இல்லாமல் PS-F வந்து இந்த பின் பேஷ்குள்ளே வந்து நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் PS-F. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பின் பேஷ் ப்ராசஸில் நான் வந்து விம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற டெர்மினல் விம்மு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணதால் அது வந்து இன்னொரு பேஷ்குள்ள அவுட்புட் வந்து இந்த ட்ரீ வியூவில் வந்து கட்டுது. ஸோ இதுதான் வித்தியாசம். அப்புறமா இன்னொன்று TTY, எந்த TTY-ல ரன்னு இருக்குது. ஸோ எல்லாமே TTY 2 ரன்னு இருக்குது, ஆனால் இது மட்டும் PTS-ல வந்து ரன்னு இருக்குது, பின் பேஷும் அப்புறம் விம் ப்ராசஸ் வந்து. ஸோ பொதுவாக என்ன நடக்குது இந்த பேரண்ட் ப்ராசஸ் அண்ட் சைல்ட் ப்ராசஸ், ஸோ இது வந்து எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு கமெண்டை ரன் பண்ண உடனே எப்படி வந்து இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, இதோடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ராசஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் கிரியேஷன் எப்படி நடக்குதுன்னா இந்த 4 சிஸ்டம் கால்ஸ் வச்சு தான் ப்ராசஸ் கிரியேஷன் வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் கால் வந்து ஃபோர்க். ஸோ ஃபோர்க் வந்து என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ இங்கே நான் வந்து நான் கரண்ட்லி பேஷ் ப்ராசஸில் இருக்கேன், அதாவது பேஷ் ஷெல்லில் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், LS. ஸோ LS வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான், ஆனால் ரன் பண்ணும்போது அது ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மூணுமே நடந்திருக்கு, ஃபோர்க் நடந்திருக்கு, எக்ஸெக்ட் நடந்திருக்கு, வெயிட் நடந்திருக்கு, எக்ஸிக்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து LS கொடுக்குறேன். LS கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா இந்த ஃபோர்க் வந்து கால் ஆகும். ஸோ யூஸ்வலாக நான் வந்து பேஷ் ப்ராம்ப்டில் இருந்தேன், பேஷ் ப்ராம்ப்ட்லேருந்து பேஷ் வந்து ஃபோர்க் அப்படிங்கிற சிஸ்டம் காலை வந்து கால் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மேன் பேஜை வந்து பார்க்கலாம். ஸோ மேன் ஃபோர்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோர்க் கிரியேட்ஸ் எ நியூ ப்ராசஸ் பை டூப்ளிகேட்டிங் தி காலிங் ப்ராசஸ். அதாவது இந்த ஃபோர்க் ப்ராசஸை யார் கால் பண்ணுறோமோ, அதாவது இந்த பேஷ் வந்து கால் பண்ணியிருக்கு. ஸோ கால் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அப்டே ஆக்சுவலாக டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோர்க் நடந்த உடனே என்ன ஆச்சுன்னா பேஷ் வந்து இன்னொரு டூப்ளிகேட் வந்து கிரியேட் ஆகுது மெமரியில். ஸோ இந்த டூப்ளிகேட் என்ன டூப்ளிகேட் நடக்குதுன்னா அந்த பேஷோடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஷோடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி தான் இருக்கும், மெமரியில், அதாவது ரேமில் அதுக்குன்னு சில ஸ்டாக் மெமரி இருக்கும், ஹீட் மெமரி இருக்கும், டேட்டா டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இது இன்னொரு டீட்டெயிலாக நான் வந்து அசம்பிளி எடுத்தால் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் மெமரி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் அட்ரஸ்ஸு, லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஹீப் வந்து ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்டோர் பண்ணோம். டேட்டா செக்ஷன் வந்து வேரியபிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் டேட்டாவில் டிக்ளேர் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் தான் ஆக்சுவல் கோட் இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கும். ஸோ இந்த அசம்பிளி கூட தான் இந்த ஸ்டாக்கு, ஹீப்பு, டேட்டா மேலெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் ரெப்ளிகேட் ஆகும் ஃபோர்க் சிஸ்டம் கால் வந்து கால் ஆன உடனே. ஸோ ஃபோர்க் வந்து கால் ஆன உடனே அந்த பேஷோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு ரெப்ளிகா வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கும் பேஷ் அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சிஸ்டம் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸெக் அப்படிங்கிற சிஸ்டம் கால். ஸோ இந்த எக்ஸெக். ஸோ ஃபோர்க்கான உடனே ரெண்டு ரெப்ளிகாஸ் இருக்குது, பேஷ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸெக். ஸோ எக்ஸெக்னா என்னென்ன மேன் பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸெக் பார்த்தீங்கன்னா எக்ஸெக் ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரீப்ளேஸ் தி கரண்ட் ப்ராசஸ் இமேஜ் வித் அ நியூ ப்ராசஸ் இமேஜ். ஸோ இங்கே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபோர்க் வந்து என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக ஒரு டூப்ளிகேட் ப்ராசஸ் அதை வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணிவிடும். ஸோ இந்த ரெப்ளிகா ஆன பேஷில் வந்து ஒரு புது ப்ராசஸ் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து LS-IFN இல்லைன்னா நான் வந்து LS ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த LS ப்ரோக்ராம் உடைய கோடு வந்து இந்த பேஷோடைய ஸ்ட்ரக்சரில் ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஃபுல்லாக. அதாவது இந்த ஸ்டாக்கு, ஹீப்பு, டேட்டா, இந்த டெக்ஸ்ட் செக்ஷன் எல்லாம் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் LS-உடைய டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணி, அதாவது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஓவர் ரைட் ஆகிட்ட உடனே எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் LS வந்து எக்ஸிக்யூட் ஆகி, ஸோ LS வந்து டிஃபால்ட் பிஹேவியர் வந்து கரண்ட் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த அவுட்புட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பேஷ் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது பேஷ் ப்ராம்ப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் LS கொடுத்த உடனே
எல்எஸோடைய எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து பேஷ் ப்ராம்ப்ட்டுக்கே மறுபடியும் வந்துடுறோம். ஸோ இது வந்து எப்படி நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் சொல்லணும்னா, நான் வந்து ஸ்லீப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்லீப் வந்து 1000 ரன் பண்ணுறேன். ஸோ இந்த காண்டெக்ஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேஷ் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகலை. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, பேஷ் வந்து ஃபோர்க்கு கால் பண்ணிச்சு. ஃபோர்க்கு கால் பண்ணோடனே பேஷோடைய ரெப்ளிகா வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்புறமா எக்ஸெக் வந்து கால் ஆகும். ஸோ எக்ஸெக் வந்து என்ன பண்ணோன்னா ஸ்லீப்பை வந்து கால் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் 1000. ஸோ ஸ்லீப் வந்து கரண்ட்லி இப்போ 1000 seconds வந்து ஸ்லீப்பிங்கில் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் காண்டெக்ஸ்டில் வந்து வெயிட் வந்து கால் ஆகிருக்கு. ஸோ வெயிட் வந்து எப்போ கால் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கு. ஸோ அப்போ வந்து பேரண்ட் வந்து வெயிட் பண்ணணும். அதாவது பேஷ், அதாவது இதோடைய பேரண்ட் ப்ராசஸ் வந்து பேஷு. ஸோ இது வந்து வெயிட் பண்ணணும், ஏன்னா சைல்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கு. சப்போஸ் இதை வெயிட் பண்ணலான்னா அந்த ப்ராசஸ் வந்து குவிட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேன் கேஸில் வந்து பார்க்கலாம். ஸோ மேன் வெயிட், ஸோ மேன் வெயிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கால் சஸ்பென்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி காலிங் ப்ராசஸ் அன்டில் ஒன் ஆஃப் இட்ஸ் சில்ட்ரன் டெர்மினேட்ஸ். அதாவது பேஷ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ சஸ்பெண்ட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் சில்ட்ரன் ப்ராசஸ், அதாவது இந்த ஸ்லீப் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகின்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது பேக்கெண்டில் எப்படி தான் நடக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த பேஷ் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற மாட்டோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வெயிட் வந்து முடிஞ்சிடும். வெயிட் முடிஞ்சு எக்ஸிட் வந்து கால் ஆகும். ஸோ எக்ஸிட் வந்து என்ன ஆகும்னா, அந்த கரண்ட் ப்ராசஸ் வந்து குவிட் ஆகிடும், அதாவது எக்ஸிட் ஆகிடும். அதுக்கு அலோகேட்டான மெமரி ரிசோர்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதே நம்ம வந்து மேனில் வந்து பார்க்கலாம். ஸோ மேன் எக்ஸிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் நார்மல் ப்ராசஸ் டெர்மினேஷன். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆனோன்னா எக்ஸிட் சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ணுவோம் பேக்ரவுண்டில். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராசஸ் வந்து, அதாவது நீங்கள் வந்து ஒரு பேஷ் ப்ராம்ப்ட் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தான் போகும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணுன்னா, இதை வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஸ்டேட்டுன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அது எந்த ஸ்டேட்டில் இருக்கும், என்ன நடக்குது, சிபியூ வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பார்க்குறதுக்கு தான் இது வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ரெடி, அப்புறம் ரன்னிங்கு, வெயிட்டிங்கு, டெர்மினேட்டட் ஸ்டேட்டு. ஸோ இது வந்து இமேஜ் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நியூ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்லீப் கமாண்ட் கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஸ்லீப் கமாண்ட் ஸ்லீப் 1000 அப்படின்னு கொடுத்த உடனே அது வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துடும். ரெடி ஸ்டேட்டானா ஆக்சுவலாக அந்த கர்னலுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் ரன்னிங்கில் இல்லை, ரெடியாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம், உக்காந்து இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான், இதுவும் ரெடி, ஆனால் நம்ம வந்து காலேஜுக்கு போகலை பட் ரெடியாக இருக்கோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெடியான உடனே அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு எப்போ போவோம்னா, அந்த ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கெடியூலர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இருக்குது. இந்த ஸ்கெடியூலருடைய வேலை என்னென்னா, எந்த ப்ராசஸ் வந்து சிபியூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை தான் ஒரு ஒரு ப்ராசஸாக பிக் பண்ணி சிபியூக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நீ வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை தான் ஸ்கெடியூலர் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லீப் 1000 வந்து ஸ்கெடியூலர் வந்து டிஸ்பேச் பண்ணும், அந்த பர்டிகுலர் ப்ராசஸருக்கு கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்லீப் ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது நிறையா விஷயங்கள் ஆகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து 1000, அதாவது 1000 seconds சும்மாவே இருக்குது. அதாவது சிபியூ டைமை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ஸ்கெடியூலர் டிஸ்பேச் வந்து அதை வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து தள்ளிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் இல்லைனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் வந்து யூசர் இன்புட் வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் சிபியூ ரிசோர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணினு இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ அதை வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து தள்ளிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கெடியூலர் டிஸ்பேச் வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு தள்ளிடும். பொதுவாக ஒரு ப்ராசஸ் வந்து ஐடியலாக இருந்துச்சுன்னா அது வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே அந்த பர்டிகுலர் யூசர் ஆப்ரேஷன் இல்லைனா ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்கெடியூலர் வந்து என்ன பண்ணோன்னா அதை வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ரெடியிலேருந்து மறுபடியும் ரன்னிங் போவோம். ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப் 1000 seconds, அதாவது 1000 seconds கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து எக்ஸிட் ஸ்டேட், அதாவது டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து எக்ஸிட் சிஸ்டம் கால் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இது தான் இப்படி தான் நடக்குது ஆக்சுவலாக. ப்ராசஸ் க்ரியேஷன் ப்ளஸ் ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம வந்து விஜுவலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லக்கூடிய மேட்டர் என்னென்னா, எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக போக போக அட்வான்ஸ்டு மேபி ப்ராசஸ் பார்ட் டூ இல்லைன்னா ஷெல் பார்ட் டூ எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது கிளியர் பண்ணுற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் என்ன இருக்கும்னா, ப்ராசஸ் ஸ்டேட் இருக்கும். ப்ராசஸ் ஸ்டேட்னா அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரெடியில் இருக்குது, இல்லை இது ரன்னிங்கில் இருக்குது, இல்லை வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டு. ஸோ ப்ராசஸ் நம்பர் வந்து இதோடைய நம்பர் என்ன, அதாவது அந்த பிஐடி தான், ப்ராசஸ் ஐடி நான் நம்பர் சொன்னேன் இல்லைங்களா அது. ஸோ அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர், அதாவது எந்த லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அது வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர்ஸ் மெமரி லிமிட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது. அப்புறம் ஓப்பன் ஃபைல்ஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கு. எல்லா ப்ராசஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கர்னல் வந்து ஒரு செட் ஆஃப் மெமரி லொக்கேஷனில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் டேட்டா பிளாக்கை வச்சு தான் கர்னல் வந்து டிசைட் பண்ணும் எந்த ப்ராசஸை வந்து ரன் பண்ணணும், எந்த ப்ராசஸை வந்து ஸ்விட்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, P0 P1. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை வந்து பேஷ் ப்ராசஸ்ன்னு நினச்சிக்கோங்க. P0 வந்து பேஷு, P1 வந்து ஸ்லீப் 1000 seconds அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ பேஷ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா திடீர்னு ஸ்லீப் 1000 அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் பேஷ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் மெமரியில். கர்னல் வந்து சேவ் ஸ்டேட் இன்ட்டு PCB0, அதாவது இந்த பிசிபி பிளாக்கில் பேஷோடைய ஸ்டேட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்ட உடனே PCB1 அதாவது ஸ்லீப் 1000, ஸோ அந்த ப்ராசஸை வந்து ரீலோட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, இது ரெண்டு பேரலாக ரன் என்ன இருக்குது. ஸோ இதை ரெண்டும் ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ எப்படி தான் மல்டி டாஸ்கிங் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ்லாம் இதில் தான் வரும். ஸோ ரீலோட், ஸோ PCB1 இந்த ரீலோட் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்புறம் ஒன்ஸ் PCB அதாவது ஸ்லீப் 1000 அது முடிஞ்சிச்சேன்னா, இல்லைனா ஏதோ ஒரு இன்டரப்ட் ஆகிடுச்சு, நான் வந்து கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணிட்டேன் இல்லைனா கண்ட்ரோல் C வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், அப்போ வந்து என்ன நடக்கும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து மறுபடியும் சேவ் பண்ணோம். PCB1 சேவ் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருந்துச்சோ அதை வந்து ரீலோட் பண்ணிக்கும், ரீலோட் ஸ்டேட் ஃப்ரம் PCB0 அதாவது பேஷ்கே மறுபடியும் வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராசஸ் ஸ்விட்சிங் வந்து ஆக்சுவலாக நடக்கும். CPU அதாவது எல்லாமே அந்த ஷெட்யூலர் வந்து பேக்ரவுண்டில் பண்ணோம், இது வந்து சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்த உடனே ப்ராசஸ் எல்லாம் க்ரியேட் ஆகி இந்த ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போய் இந்த வேறு வேறு சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் கால் ஆகி இதெல்லாம் நடக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பேக்ரவுண்ட் ஜாப்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் ஜாப்ஸ்னா என்ன? ஸோ பேக்ரவுண்ட் ஜாப்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் கமெண்டை வந்து நான் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணுவேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்லீப் வந்து 1000 கொடுக்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷ் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ராம்ப்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிச்சு, அதாவது ஸ்லீப் 1000 வந்து இந்த ஸ்லீப் ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு இருக்குது, பேஷ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகலை. ஸோ இது வந்து ஃபோர் கிரவுண்டில் ரன் என்ன இருக்குது. ஆனால் நான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வந்து ரன் பண்ணணும், நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பர்டிகுலர் கமெண்டை வந்து பேக்ரவுண்டுக்கு தள்ளணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுறேன், இதை நான் கில் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் கமெண்டை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும்னா ஆம்பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ண உடனே ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த நம்பர் வந்து ப்ராசஸ் ஐடி, அதாவது ப்ராசஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஸ்லீப் ப்ராசஸோடையது. ஸோ நீங்கள் வந்து அதோடைய நம்பர் வந்து பார்க்கணும். ஸோ PS8605 இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா மேபி கில் பண்ண முடியாது, கில் பண்ணும் போதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த PS கமெண்டுக்கு நீங்கள் இந்த இன்புட் கொடுத்தீங்கன்னா என்ன கமெண்ட் ரன் என்ன இருக்குது. ஸோ அப்படின்னு உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து காட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து PS-F ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் பிஐடி வந்து 3393, அதாவது 3393 வந்து யாருன்னு பார்த்தா 3393 இது வந்து ஆக்சுவலாக பின் பேஷ். ஸோ பின் பேஷ் வந்து ஸ்லீப் ப்ராசஸோடைய பேரண்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்ட் ஜாப் வந்து ஃபிட்டாகிடும், அதாவது நான் லாக் அவுட் பண்ணிட்டேன்னா இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து கில் ஆகிடும். ஸோ இது வந்து கில் ஆகக்கூடாது, அதாவது இது வந்து தொடர்ந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கணும், அதாவது நான் லாக் அவுட் பண்ணாலும் இதை வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணோன்னா நோ ஹேங் அப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இது கமெண்ட் வந்து நோ ஹப் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோ ஹப்.
ஸோ பொதுவாக ஒரு கமெண்டை வந்து நீங்கள் வந்து லாக் அவுட் ஆகியோ, சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் ஆனாலும் அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா நீங்கள் வந்து நோஹப் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இத்தனை ஸ்லீப் கமெண்டை நான் வந்து கில் பண்ணிடுறேன். கில்லை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது, ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த ஆம்பர்சன்ட்டுக்கும் நோஹப்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறதுக்கு நான் ஒரு செப்பரேட் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீப் 1000 கொடுக்குறேன். ஸோ இத்தனை வந்து ஆம்பர்சன்ட் கொடுக்குறேன். ஆம்பர்சன்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஐடி வந்துச்சு. ஸோ அத்தனை வந்து PSIF ஆப்ஷன் வச்சு 8643 கொடுத்தோன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து வரும், அதோடைய பேரண்ட் PID. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயினருக்கு. ஓகே ஃபைன், நான் வந்து இதை வந்து ஓகே இது வந்து பேக்ரவுண்டில் இருக்குது, நான் வந்து தெரியாமல் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் ஆனால் ஆக்சுவலாக இந்த பேக் ஷெல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த PID வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன், 8643. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதாவது நான் இப்போ லாக் அவுட் பண்ண விரும்பலை, டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு காட்டுறேன். யூஸ்வலாக லாக் அவுட் பண்ணால் அந்த பேக் ஷெல் வந்து கில் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த PS சேம் கமெண்ட் -F கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து இல்லை, ஏன்னா இந்த பேரண்ட் வந்து கில் ஆகிடுச்சு. அதாவது நான் லாக் அவுட் ஆனாலும் இது தான் நடக்கும். ஸோ கில் ஆனதால் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ், அந்த ஸ்லீப் ப்ராசஸும் கில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நடக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நான் வந்து நோஹப் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நோஹப் ஸ்லீப் 1000. ஸோ இத்தனை வந்து இத்தையும் நான் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறேன், இல்லைன்னா ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகும். ஸோ ஆம்பர்சன் கொடுத்துட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சேம் PID வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் வந்திருக்கு, 8674 அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நோஹப் வந்து எப்போவுமே அவுட்புட்டை வந்து nohup.out அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LS nohup.out இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு அவுட்புட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா அது வந்து nohup.out வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து PS-F ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ 8674. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்லீப் 1000 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஷெல்லை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், அதாவது லாக் அவுட் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் நான் வந்து ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சேம் கமெண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், PS-8674. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கமெண்ட் வந்து அப்டேட் தான் இருக்குது, இது வந்து கில் ஆகலை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆம்பர்சன்ட்டுக்கும் நோஹப்புக்கு. ஸோ நோஹப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் ஆவீங்க, ஒரு ஷெல் வந்து டெர்மினேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து நோஹப் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதை நான் கில் பண்ணிடுறேன், ஏன்னா அனாவசியமாக ஒரு ப்ராசஸர் அண்ணன் இருக்க பேக்ரவுண்டில். ஸோ கில் PID. ஓகே, ஸோ ஆம்பர்சன்ட்க்கு நோஹப்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ப்ரியாரிட்டி, நைஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு ரியல் வேர்ல்டில் கூட எடுத்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பை கேட்டிங்கன்னா நிறைய ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வேறு ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு லினக்ஸ் ப்ராசஸ்க்கும் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. யூஸ்வலாக ப்ரியாரிட்டிஸ் வந்து -19 to 20. ஸோ -19 இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. பை டிஃபால்ட் எல்லா ப்ராசஸ்க்கும் 0 ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ 20 வந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கும், அதாவது -19 வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லை -5. ஸோ இதெல்லாம் ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, அதாவது 0 to 20. ஸோ இதெல்லாம் ஒரு லோவர் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த நம்பரை நீங்கள் குறைச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரியாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூலில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், அதாவது ஹெச்டாப் அப்படின்னு. ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா லினக்ஸ்லேயும் டாப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த டாப் வந்து என்ன அவுட்புட் வந்து கொடுக்கணும்னா கரண்ட்லி என்னென்ன ப்ராசஸ் வந்து ரன்னு இருக்குது, எவ்வளோ மெமரி, எவ்வளோ CPU வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரியாரிட்டியில் ரன்னு இருக்குது. அப்புறம் இன்னொரு காலம் வந்து நைஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், அதை பற்றி தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப்போடைய அவுட்புட் வந்து PID வந்து அவுட்புட் கொடுக்கும், அந்த கரண்ட் ப்ராசஸ் ஐடி. ஸோ எந்த யூஸர் ரன் பண்ணுறாங்க, அது எந்த ப்ரியாரிட்டியில் ரன்னுன்னு இருக்குது. ஸோ இந்த காலமில் இருக்கிற ப்ரியாரிட்டி வந்து கர்னல் வந்து அசைன் பண்ணியிருக்கிற ப்ரியாரிட்டி இது. ஸோ இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம வந்து மாற்றக்கூடிய வேல்யூ வந்து இந்த NI அப்படிங்கிற காலம் தான். ஸோ இந்த NI வந்து நைஸ் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நைஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கீங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்.
அது லோவர் ப்ரியாரிட்டியில் ரன் என்ன இருக்கும். பை டிஃபால்ட்டாக எல்லாமே ஜீரோவில் தான் ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதோட இந்த ப்ரியாரிட்டியை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து நைஸ் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் கமெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எவ்வளோ சிபியூ வந்து பர்சன்டேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, எவ்வளோ நேரமாக ரன் என்ன இருக்குது பேக்ரவுண்டில், ஸோ இதை தான் டீட்டெயிலாக கொடுக்கும். ஸோ பொதுவாக நான் வந்து நிறைய பேர் வந்து டாப்புக்கு பதில் ஹெச் டாப் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹெச் டாப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் தான், டாப் மாதிரியே தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்களுக்கு வந்து ஹாட் கீஸ் இருக்குது. ஸோ ஹாட் கீஸை வச்சு நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா F1, F2, F3, F4, F5 இந்த மாதிரி F10 மட்டும் இருக்குது. ஸோ F9 வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு போய் நீங்கள் வந்து கில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கில் பண்ணணும், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்குது. ஸோ அதை நான் கில் பண்ணோன்னா F9 ப்ரெஸ் பண்ணோன்னா அது கில் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F8 இருக்குது. F8 வந்து நைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து நான் வந்து நைஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து F8 வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் F8 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா by 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கர்னலோடைய ப்ரியாரிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு நைஸ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம். ஸோ F7 வந்து டிக்ரீஸ் பண்ணோம், அதாவது ப்ரியாரிட்டியை அதிகரிக்கும். நைஸ் வேல்யூ F8னா ப்ரியாரிட்டியை கம்மி பண்ணோம், அதாவது லோவர் ப்ரியாரிட்டிக்கு தள்ளி விட்றோம். ஸோ நீங்கள் கிட் பண்ணணும்னா Q-ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குவிட் ஆகிடுவீங்க, இல்லைனா F10 கூட ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹெச் டாப் கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கில்லிங் ப்ராசஸ். ஸோ எப்படி ஒரு ப்ராசஸை வந்து கில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா PS-F ஆப்ஷன் ஸ்லீப் கமெண்ட் வந்து நான் மறுபடியும் ரன் பண்ணுற பேக்ரவுண்டில். ஸோ ஸ்லீப் 1000% ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து PS-F ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்லீப் வந்து ரன் என்ன இருக்குது, ஆக்சுவலாக PID வந்து 8716. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நான் வந்து கில் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கில் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கில் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஐடி நம்பரை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கில் ஆகிடும். ஸோ கில் 8716 கில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ PS-F இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்லீப் 1000 வந்து டெர்மினேட்டட். ஆக்சுவலாக இது அப்பயே வந்திருக்கணும், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. PS-F இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் ப்ராசஸ் வந்து இல்லை. ஸோ பொதுவாக இந்த கமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா டெர்மினேட்டட் அப்படின்னு வரும். ஸோ நிறைய டைம்ஸ் வந்து இந்த கில் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறப்போ நிறைய சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா L ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன சிக்னல்ஸ் வந்து கரண்ட்லி அந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 64 சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸ் வந்து 9 சிக்கில். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் சிக்னல் நம்பரை வந்து நீங்கள் பாஸ் பண்ணோம், iPhone அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ அந்த நம்பரை பாஸ் பண்ணிங்கன்னா சிக்கில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ணுறீங்க அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு. இந்த சிக்கில் ஆப்ஷன்னா என்ன, சிக்கில்னா பை டிஃபால்ட்டாக அது எவ்வளோ ப்ரியாரிட்டியான ப்ராசஸாக இருக்கட்டும், என்னென்ன இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கொம்பனானோ இருக்கட்டும், அதை வந்து இம்மிடியட்டாக அதை வந்து கில் பண்ணே ஆகணும். ஸோ அதுதான் சிக்கில் iPhone 9 ஆப்ஷன். ஸோ iPhone 9 ஆப்ஷன் வந்து இதை வந்து ஷுர் கில் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஐடி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை டெர்மினேட் இமீடியட்டாக டெர்மினேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து PID 1 இல்லைனா நீங்கள் வந்து 0 கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் வந்து 0 என்ன 1 நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ iPhone 9 சிக்கில். ஸோ அதே மாதிரி நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. முக்கியமான சிக்னல்ஸ் வந்து சிக் இண்ட், அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ரன் என்ன இருக்குது, சிக் 10000 ரன் என்ன இருக்குது. நான் வந்து Ctrl+C ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக சிக் இண்ட். ஸோ இந்த சிக்னல் தான், அதாவது iPhone 2 சிக்னலை வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுது பேக்ரவுண்டில். ஸோ நம்ம வந்து Ctrl+C வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து சிக்இன்ட் அப்படிங்கிற இன்டரப்ட் சிக்னல் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து டெலிவர் ஆகும், அதாவது கர்னல் வந்து சென்ட் பண்ணும். ஹேய், இந்த மாதிரி யூசர் வந்து இன்டரப்ட் சிக்னல் கொடுத்துருக்கா, நீ வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு.
ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிக்னல் வந்து சிக் ஹப். ஆக்சுவலாக நோ ஹப் அப்படின்ற ஒரு கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து நோ ஹேங் அப் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹப், அதாவது இந்த சிக்னல் சிக் ஹப். ஸோ சிக் ஹப் ஆனால் என்னன்னா, ஸோ சிக் ஹப் பொதுவாக எப்போ வந்து இந்த சிக்னல் வந்து சென்ட் பண்ணுவோன்னா அதை வந்து பிக் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நோ ஹப் வந்து ஒரு கமெண்டுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸ்லீப் 1000%. ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே இப்போ நான் கில் அந்த பர்டிகுலர் சிக் ஹப் வந்து அந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ 8728 சாரி KILL. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக் ஹப் அப்படின்ற சிக்னலை வந்து அந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் PSIF பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து இன்னொரு ரன் என்ன இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்டிகுலர் சிக் ஹப் அப்படின்ற சிக்னல் வந்து நீ ரிசீவ் பண்ணிங்கன்னா நீ குவிட் ஆகாத, இருந்தாலும் நீ பரவாயில்ல ரன் ஆகு அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து நோ ஹப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நோ ஹப் வந்து பை டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த சிக் ஹப் அப்படின்ற சிக்னல் வந்து சென்று வரும். இந்த சிக் ஹப் அப்படின்ற சிக்னல் வந்து ப்ராசஸ் ரிசீவ் ஆச்சோன்னா அதை வந்து கண்டுக்காமல் விட்டுறோம். ஏன்னா நம்ம வந்து நோ ஹப் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் சிக் ஹப் நோ ஹப்க்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஷுர் கில், அதை நான் கில் பண்ணி ஆகணும்னா, ஓகே நீ வந்து சிக் ஹப்க்கு தான் நீ நோ ஹப் யூஸ் பண்ணியிருக்க, ஆனால் நீ வந்து -9 நான் வந்து ஷுர் கில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீ செத்தே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கில் -9. இப்போ நான் PS-F யூஸ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கில் ஆகிடுச்சு. நான் வந்து ஷுர் கில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீ எவ்வளோ பெரிய கொமனான இரு, நான் வந்து ஷுர் கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ கண்டிப்பாக செத்தே ஆகணும். ஸோ இதுதான் கில் ப்ராசஸ். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வந்து பூட் ஆன உடனே இந்த லினக்ஸ் பூட்டிங் ப்ராசஸ் வந்து செப்பரேட்டாக அட்வான்ஸ் வீடியோஸில் எடுக்கிறேன். ஸோ டாப் சிஸ்டம், அதாவது டாப் ப்ராசஸ், டாப் பேரண்ட் ப்ராசஸ், எல்லாருக்கும் பேரண்ட் ப்ராசஸ் வந்து இனிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிட் ஆஃப் அதுக்கு வந்து PID நம்பர் வந்து 1 அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ராக் டவுன் பண்ணுவோம்னா நீங்கள் வந்து PSI வச்சு நீங்கள் வந்து ட்ராக் டவுன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PS-F யூஸ் பண்ணிங்கன்னா இதோடைய பேரண்ட் வந்து 3393. ஸோ 3393 வந்து பேஷ் ப்ராசஸ். ஸோ இதோடைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா 3382. ஸோ 3382 யாருன்னு பார்க்கலாம். ஸோ PS-F 3382. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3382 உடைய பேரண்ட் வந்து 1657. ஸோ 1657 யாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போயினே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு பேரண்ட் PID-ஆக ஒன்றுன்னா வரும். ஸோ அதோடைய பேரண்ட் யார், அதோடைய பேரண்ட் யார் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் 1 அப்படின்னு நீங்கள் வந்து அவுட்புட் பார்ப்பீங்க. இந்த இடத்துல PPID=1 or 2 அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னா EAF வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ E வந்து சிஸ்டம் ப்ராசஸஸ் பார்க்கணும், A வந்து எல்லா ப்ராசஸும் பார்க்கணும், அப்புறம் F வந்து நான் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து EAF அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போக போக நீங்கள் வந்து PID வந்து 0 அப்படின்னு இருக்கு. ஸோ SBIN init நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், init தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், பூட் பண்ண உடனே init தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு தான் PID வந்து 1 இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா PPID வந்து 0 இருக்குது. ஸோ இதோடைய பேரண்ட் வந்து 0. ஸோ 0 யாரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஆக்சுவலாக 0 வந்து கர்னலோடைய ஸ்கெடியூலர். அது ஆக்சுவலாக நான் ஸ்கெடியூலர் டிஸ்பேச்சர்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஸ்கெடியூலர் டிஸ்பேச்சரோடைய PID தான் 0. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் PID வந்து 2. ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா K-thread-D. ஸோ இது வந்து கர்னலோடைய த்ரெட் டீமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா K-thread-D தான் பேரண்ட் PID-ஆக இருக்குது. ஸோ இது ஏன்னா எல்லாமே நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் வந்து K-thread-D-லேருந்து தான் சைல்டு ப்ராசஸ்லாம் உருவாகுது. அதாவது K-thread-D தான் பேரண்ட் மேக்ஸிமம் ஆஃப் தி ப்ராசஸ் இந்த லினக்ஸ். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ பேரண்ட் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்கும் இனிட்டுக்கு மேலே 0 வந்து ஸ்கெடியூலர், அப்புறம் K-thread-D.
ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிளை வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிட் வந்து எல்லாத்துக்கும் பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கும் ஃபோர்க் அண்ட் எக்ஸக்கும் வந்து ரியல் டைமில் எப்படி நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்போ என்ன நடக்குது. ஸோ இனிட் ப்ராசஸ் வந்து கர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபோர்க் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து லாகின் ப்ராம்ப்ட் வந்து வரணும். ஸோ பூட் ஆன உடனே உங்களுக்கு வந்து லாகின் ஸ்கிரீன் வருது இல்லையா, ஸோ அப்போது என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிட் வந்து ஃபோர்க் வந்து கால் பண்ணோம், ஃபோர்க் கால் பண்ண உடனே இதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா வந்து க்ரியேட் ஆகும், ஆனால் பிஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு சைல்டு ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட் வந்து கால் ஆகும். ஸோ எக்ஸாக்ட் வந்து எந்த ப்ராசஸ் வந்து கால் பண்ணோன்னா கெட்டி டிவை அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவோன்னா லாகின் ஸ்க்ரீன், அதாவது லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கும், அதாவது டெர்மினல்லேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு லாகின் அப்படின்ற ப்ராசஸ் வந்து வேணும். ஸோ கெட்டி டிவை வந்து மறுபடியும் எக்ஸாக்ட் அப்படிங்கிற காலை வந்து லாகின்க்கு கால் பண்ணோம். ஸோ லாகின் வந்து ஒன்ஸ் அந்த லாகின் ப்ராசஸ் எதர் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஷெல் வந்து ஓப்பன் ஆகும், எஸ்ஹெச். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் இருக்குது. ஸோ யூஸ்வலாக உங்களுடைய சிஸ்டமில் பேஷ் இருந்துச்சுன்னா பேஷ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரெப் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அப்போ வந்து என்ன நடக்கும்னா நார்மலாக இந்த ஷெல் வந்து ஒரு ஃபோர் காலை கால் பண்ணி அதை வந்து ரெப்ளிகா க்ரியேட் பண்ணி எக்ஸாக்ட் காலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ கிரெப் வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபோர்க்கு எக்ஸாக்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக LS-L இல்லைன்னா ஜஸ்ட் LS வந்து பிரிண்ட் பண்ணா நான் டெம்புக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து LS வந்து டைப் பண்ணுறேன். ஸோ LS வந்து டைப் பண்ண உடனே என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், ஃபோர்க்கும் எக்ஸாக்ட்டும் வெயிட்டும் அப்புறம் எக்ஸிட் வந்து சிஸ்டம் கால்ஸ் வந்து இங்கே வந்து கால் ஆயிருக்கு. ஸோ அதே நான் டைரெக்டாக எக்ஸாக்ட் அப்படின்னு கால் பண்ணேன்னா என்ன நடக்கும், ஸோ எக்ஸாக்ட் LS இப்போ நீங்கள் கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா இந்த கரண்ட் பேஷ் ப்ராசஸோடைய இமேஜ், கரண்ட்லி இந்த ப்ராசஸ் இமேஜ் வந்து பேஷ் உடையது. எக்ஸாக்ட் வந்து நீங்கள் வந்து மேன் பேஜில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கரண்ட் ப்ராசஸ் இமேஜ் வந்து LS-உடைய ப்ராசஸ் இமேஜ் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும் பேஷ் இமேஜ்க்கு. ஸோ எக்ஸாக்ட் LS கொடுத்துற உடனே அந்த டெர்மினலில் குவிட் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த கரண்ட் டெர்மினலில் பேஷ் இமேஜ் இருந்திருக்கு. ஸோ அந்த இமேஜை டோட்டலாக LS ப்ரோக்ராம் வந்து ரீரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா இனிட் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்கும் பேரண்ட் ப்ராசஸ், ஸோ அதுக்கீழே வந்து பேஷ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ கரண்ட்லி நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஷ் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய பேரண்ட் வந்து ஒரு கட்டத்தில் டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இனிட் இருக்கும். ஸோ இந்த பேஷ்குள்ளே தான் நான் வந்து ஸ்லீப் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து கில் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய இன்ஸ்டன்சஸில். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்லீப் வந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் 1000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்டண்ட்டில் ஸ்லீப் வந்து ரன் ஆகினா இருக்கு, நான் வந்து ஸ்லீப் கில் பண்ணாமல் தெரியாமல் நான் வந்து பேஷை வந்து கில் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கில் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும், ஸோ என்ன நடக்கும்னா இந்த ஸ்லீப் வந்து இனிட் அப்படின்ற பேரண்ட் வந்து தத்தெடுத்துக்கும். ஸோ இதை வந்து இந்த கரண்ட் ப்ராசஸ் வந்து ஆர்ஃபன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர்ஃபன் ப்ராசஸ் இந்த ஆர்ஃபன் ஏஜெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இதோடைய பேரண்ட் வந்து கில் ஆகிடுச்சு, அதாவது இதோடைய பேரண்ட் வந்து செத்து போச்சு. ஸோ யாராச்சும் இதை வந்து தத்தெடுத்துக்கணும். ஸோ இந்த தத்தெடுத்துக்கிற ப்ராசஸ் வந்து இனிட் ப்ராசஸ் பை டிஃபால்ட்டாக. ஸோ இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது. ஸோ ஒரு புது டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து நான் இப்போ பேக்ரவுண்டில் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீப் 1000. ஸோ பேஷில் வேணால் நான் வந்து SH-ல ரன் பண்ணுறேன், அதாவது நார்மல் ஷெல். ஸோ ஷெல்லில் வந்து நான் வந்து ஸ்லீப் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ 1000%. ஸோ பேக்ரவுண்டில் ரன் என்ன இருக்குது PS-F பார்த்தீங்கன்னா ஸ்லீப் 1000 ரன் என்ன இருக்கு. ஸோ முக்கியமாக இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா SHO ரன் என்ன இருக்கு. ஸோ SH வந்து 8886. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து எப்படி இருக்குன்னா பேஷ் வந்து பேரண்ட் ஆஃப் SH வந்து பேரண்ட் ஆஃப் ஸ்லீப் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் SH வந்து கில் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த ஸ்லீப் ப்ராசஸை வந்து இனிட் வந்து தத்தெடுத்துவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கில் -9
இந்த பர்டிகுலர் க்ளாஸ், அதாவது எஸ்ஹெச். ஸோ அதை நான் கில் பண்ண போகிறேன். ஸோ கில் பண்ணோடனே கில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் PSIFNF பார்த்தோன்னா ஸ்லீப் வந்து இன்னொரு ரன் என்ன இருக்குது. ஆனால் இதோடைய பேரண்ட் பிஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1460. ஸோ 1460 வந்து யாருன்னு பார்க்கலாம். PSIFNF 1460 இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி. ஸோ சிஸ்டம் டி வந்து தத்தெடுத்துக்குச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பேரண்ட் வந்து கில் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அதோடைய ஏதாச்சும் இதுக்கு மேலே இந்த ட்ரீல இருக்கிற மேலே இருக்கிற ப்ராசஸ் எதர் சிஸ்டம் டி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேரண்ட் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து தத்தெடுத்துக்கும். ஸோ பொதுவான இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜாப் பண்ணுறதுல வந்து பார்க்கலாம், எப்படி வந்து ஜாப் ஸ்கெடியூலிங் பண்ணுவோம், இந்த அட்டு பேட்ச், இந்த குரான் டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ். Thank you.